யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி வீழ்த்தியது. மூனிச் நகரில் எஃப் பிரிவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் 15வது நிமிடத்தில் போர்ச்சுகல் அணி வீரர் ரொனால்டோ முதல் கோலை பதிவு செய்தார். தொடர்ந்து 35 மற்றும் 39வது நிமிடங்களில் ஜெர்மனி வீரர்கள் அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். மேலும் ஜெர்மனியின் 2 வீரர்கள் 51 மற்றும் 60வது நிமிடங்களில் தொடர்ச்சியாக கோல் அடித்ததால் அந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. கடைசியாக 67வது நிமிடத்தில் போர்ச்சுகல் அணியின் ஜோட்டா ஒரு கோல் அடித்த போதிலும் அந்த அணி 2-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இந்த வெற்றியின் மூலம் ஜெர்மனியின் காலிறுதி வாய்ப்பு ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஹங்கேரி பிரான்ஸ் அணிகள் மோதின. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டதால் ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. இங்கிலாந்து ஸ்காட்லாந்து இடையேயான ஆட்டமும் கோல் எதுவும் போடாமல் சமநிலையில் முடிந்தது.